குழந்தைங்களுக்கு சத்தான பீட்ரூட் சாதம் தான் செய்யப்போற லஞ்சுக்கு இன்னைக்கு. வாங்க அப்படி செய்யணும் பார்க்கலாம். என்ன எண்ணெய் ஊற்றியிருக்கேன், கால் டீஸ்பூன் தோர் சாரி கால் டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, கால் டீஸ்பூன் கடுகு, காஞ்சி மிளகாய் ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் கிள்ளி. அதை பொறி விட்டோம், நம்ம வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நம்ம பொரியல் செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க, குழம்புல போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட்டோங்க, மிச்சம் வைக்க மாட்டாங்க. உடம்புக்கு ரொம்ப தேவையான சத்துக்கள் கிடச்சிடும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா பீட்ரூட் குழந்தைங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நல்லா பிளட் ஊறும், ரொம்ப சத்து இருக்குது. அதில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க இந்த செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. வேறு வழி கிடையாது, சாப்பிட்டுதான் ஆகணும். இந்தமாதிரி திருவி போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க திரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பசங்க காய்கறி சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு அதனால இந்தமாதிரி செஞ்சு கொடுப்பேன். கொஞ்சம் காட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா காயில் சேர்க்கும்போது கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா உப்பு நீங்கள் சாப்பாடு சேர்த்து சேர்த்துடக்கூடாது காயிலையே. மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டில் வந்து அதிகமாகிடும், காயில் அதிகமாகிடும், உங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்காது. காயில் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டு சாப்பாடு போடுறதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் சேர்த்துக்கும் உப்பு. ஏன்னா உப்பு கட்ட அளவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பீரோட சாதத்தை கலரிட்டேன், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அளவு ரொம்ப சத்தான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி பசங்க லஞ்சே தான் கொடுக்க போகிறேன். அடுத்து பற்றி சைடிஸ் பார்த்தீங்கன்னா வந்து முட்டை அம்பேடு தான் போட்டேன். முட்டாம்பிலிருந்து ஒன்றா நான் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி அப்படியே ஒன்றாவே போட்டுட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு முட்டாம்பிலர் போட்டிருக்கேன். இது வந்து ரெண்டு முட்டை, இது வந்து ஹாஃபாக கட் பண்ணி நான் ரெண்டு பாதி பாதி வச்சுருவேன். ஏன்னா வேலை டக்குன்னு முடிஞ்சிருந்த செய்யும்போது என் பசங்க லஞ்சு இப்படி தான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. இதான் லஞ்சு, பசங்க மட்டும்தான் எங்களுக்கு செய்யலை, செய்யணும். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு இந்த மாதிரி கம்மி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் அடுத்த பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் போட்டுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.